Do you have any doubts? Okay. The next one, what I'm going to do is about the WH question. Either put away W question. Let me know later, Arun. So nothing to worry. Easier. And please, again, நீங்க பை ஹார்ட் பண்ண தேவையில்லை. போக போக டென்ஸ் லாஸ்ட் வந்துட்டு இருக்கும். இது ப்ரெசென்ட் டென்ஸ், அப்புறம் ப்ரெசென்ட் கண்டினியூஸ், ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட், ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் போயிட்டே இருக்கும். கான்செப்ட் புரிஞ்சுட்டு சிச்சுவேஷன் எக்ஸாம்பிள் நீங்க யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆயிரும். சாப்டர்ஸ் எல்லாமே இருக்கு பாருங்க ப்ரெசென்ட் டென்ஸ்ல. Question formats. இதுல நீங்க படிச்சீங்கன்னா ஓகே ஃபைன். Present tense structure. Structure. You got me. இல்லையா இதெல்லாம் அது அப்படியே இருக்கு. Right? That's all about it. You get this. நீங்க பாருங்க ஐ ட்ரை இதெல்லாம் நீங்க பண்ணீங்களா நேத்து ஹோம்வொர்க்ஸ் எல்லாம். I say my mother cooks and they take the money. You got me? Okay, fine. So coming back to the next one is that, okay, next chapter 4 is on there. We are going to the WH question. You have WH questions. So what is WH question? Like what, where, when. Okay, when. Then after what do we have? What, where, when, why, who. How, then we have which, who, the 9 WH questions, what, where, when, why, who, which, who's, and who. இது WH சொல்லுவோம். வாட்னா புரியும் இல்லைங்க, வாட்னா தெரியும் இல்லையா. வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கல பாருங்க, ஏதாச்சும் உங்க தமிழ்ல சொல்றப்பல. வாட்னா என்ன, வேர்னா எங்க, வென்னா எப்போ, வைனா எதுக்கு, ஹூனா யாரு, ஹவுனா எப்படி, விச்னா எது, ஹூஸ்னா யாரு, ஹூம்னா அது வரும், டூ ஹூம், ஃபார் ஹூம், ஹம் ஹூம் அப்படி வரும். அது நீங்கள் டூ யூஸ் பண்ணும்போது வந்து அதுக்கு முன்னாடி நீங்கள் டூ யூஸ் பண்ணிக்கணும். டூ இல்லை ஃபார் இல்லை வித், அதர்வைஸ் யூ கேன் யூஸ் ஃப்ரம். லைக் டூ ஹூம், எக்ஸாம்பிள் சொல்ல போனால் ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் தர்றேன். டூ ஹூம், ஃபார் ஹூம், யார், டு ஹூம், யாருக்கு, யாருக்காக, யாரு கூட, இப்படி வரும். யார்கிட்ட இருந்த, ஃப்ரம் ஹூம், இதெல்லாம். பிகாஸ் ஹூம் மட்டும் இது மாதிரி க்வெஸ்சன்ஸ்ல வரும். ஓகே, லெட்ஸ் கோ வித் WH க்வெஸ்சன் வித் திஸ். ஓகே, ஸோ லெட் மீ ட்ரை வித் திஸ். சொல்லுமா என்னோட கேள்வி வந்து உங்க சீக்ரெட் டாக்குமெண்ட்ஸ், சீக்ரெட் டாக்குமெண்ட்ஸ், ஆபீஸ் டாக்குமெண்ட்ஸ் நீங்க எங்க வைப்பீங்க? இப்போதான கேள்வி தானே, சீக்ரெட் டாக்குமெண்ட்ஸ் நீங்க எங்க வைப்பீங்க? உங்களுக்கு எப்படி தோணுச்சு, என்ன பண்றது சொல்லுங்க. ஸ்கிரீன் தெரியுதுங்களா? ஸ்கிரீன் தெரியுதா? நான் கேக்குறது, நீங்க சீக்ரெட் டாக்குமெண்ட்ஸ் இல்ல ஆபீஸ் டாக்குமெண்ட்ஸ் எங்க வைப்பீங்க? வேர் யூ, ஓகே, வேர் யூ கீப் யுவர் ஆபீஸ் டாக்குமெண்ட்ஸ். இதுதான் உங்களுக்கு வாயில தோன்றது இல்லையா. நீங்க வந்து வேருக்கு அப்புறம் ஹெல்பிங் வெர்ப் யூஸ் பண்ணும், அவ்வளவுதான். சோ இங்க இருக்கிறதுக்கு முன்னாடி அடுத்து வர்றது எல்லாமே ஹெல்பிங் வெர்ப் யூஸ் பண்ணும். டு அந்த மாதிரி எதனா யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றீங்களா? வாட், வேர், வென்,
அருண் keep his office document. இது என் question. இப்போ வேர் அருண் கீப் இஸ் ஆஃபீஸ் டாக்குமெண்ட்ஸ் ஓகேவா, நான் இங்கே வந்து கண்டிப்பாக நான் ஹெல்பிங் யூஸ் பண்ணி ஆகணும். வேர் டஸ் அருண் கீப் இஸ் ஆஃபீஸ் டாக்குமெண்ட்ஸ், இதுதான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் டாக்கிங். இப்போ தான் நீங்கள் பேசணும் ஓகேவா. சில பேர் வந்து இப்படியும் பேசுவாங்க, டஸ் இல்லாமல் வேர் அருண் keeps his office document. If you press lam and a verb on the you will see lam you get does the landing a keep where Arun keeps his office document. But now kattara mudu I should teach you so understand from nana idha sari. Where does Arun keep his office document? Okay, purinjingla? But ana compulsory do la does varanum. Yes, do does is the question format. W question you have to use a helping verb. It's a structure: W question, helping verb, subject, verb in first form, then result sentence. The structure is that W question, okay, after that you have helping verb, right? After that you have subject, then you have verb in first form. எப்பவும் verb in first form தான் இருக்கும். And rest of the sentence. This is the format. புரிஞ்சீங்களா? Yeah. Suppose நான் இப்போ கேக்குறேன், அவனுக்கு எதுக்கு கோவம் சீக்கிரமா வருது? அதிகமா வருது. Okay, format ponga. See, look at the format. How you in the question, epome idu register edutharalum. Okay, yaar ipum avanukku edukkum seekrama varudunu kekkuren illingla, avana yaar he potruva. உங்களுக்கு எப்படி ஃபர்ஸ்ட் நீங்க கத்துக்கணும் அதுதான், உங்களுக்கு எப்படி தழல ஓடுது அதெல்லாம் போட்டுருங்க, அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது ஒரு ஃபார்மேட் ஆஃப் ரீடிங். இப்போ வந்து ஐயோ உங்களுக்கு இந்த கொஸ்டின் வந்தோடனே டக்குன்னு உங்களுக்கு என்ன கொஸ்டின் எப்படி உங்களுக்கு சென்டென்ஸ் ஃபார்மேஷன் வருதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம உங்களுக்கு வந்து உங்கள் ரூல்ஸ் பார்த்துக்கோங்க, அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அது ஒரு ஃபார்மேட். இப்போ அவனுக்கு எது கோவம் அதிகமாக வருது இதுதான் என் கேள்வி இல்லைங்களா? ஆம் ஐ ரைட்? Yeah. Yeah, can I have the question for me, please? Why does he get angry fast? Alright, good. Pawn pushing, yeah. ஆனா இல்ல இல்ல புரிஞ்சுங்களா? இல்ல என்ன டவுட்ஸ் இருக்கா பாருங்க, கிராப்ல இருக்கு ஆனா புரிய மாட்டேன். அதெல்லாம் வரும்போது அப்படிதான் இருக்கும். இப்போ உங்களுக்கு க்வெஸ்சன் வந்து ஹூல வருது. இப்போ உங்க டெய்லி நீங்க ஒரு ராத்திரி 10 மணிக்கு பேசிட்டு இருக்கிறீங்க ஓகேவா, டெய்லி உங்க அம்மா ஓடுவாங்களா? திட்டுவாங்க? யார்கிட்ட பேசிட்டு இருக்காரு? திட்டுவாங்களா? நீங்க தான் யார்கிட்ட பேசிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்பாங்க. ஏன் நீங்க பெரிய பையன் வச்சீங்களா அதனால கேக்குறாங்க. நீங்க உங்களுக்கு வந்து ஒரு நாள் பாக்குறாங்க, ரெண்டு நாள் பாக்குறாங்க, இதே ஒரு வாரம் பார்த்துட்டு இருக்காங்க. 10 மணிக்கு உங்களுக்கு நினைச்சிச்சுன்னே பேசிட்டு இருக்கிறீங்க. உங்க அம்மா ஒரு நாளைக்கு கேள்வி கேட்டே கேக்குறாங்க. Because 2 days விட்டாங்க, ஒரு வாரம் இதே நடந்துச்சுன்னா கண்டிப்பாக பேரண்ட்ஸ் கேட்பாங்க. எந்த வயசுனாலும் பேரண்ட்ஸ் தான் இல்லையா? இப்போ அவங்க உங்களை எப்படி கேட்பாங்க இங்கிலீஷ்ல?
உன் 10 மணிக்கு யார் டெய்லி கால் பண்றா? அதான் கேப்பாங்க, யாரா உனக்கு 10 11 மணிக்கு கால் பண்றான்னு கேப்பாங்க. ஏன் மட்ட பகல் 7 மணி 8 மணிக்கு கால் பண்ணல, ஏன்னா கரெக்டா 11 மணிக்கு 10 மணிக்கு கால் பண்றாங்கன்னு கண்டிப்பா பேரண்ட்ஸ் கேப்பாங்க. அவங்க எப்படி கேப்பாங்க போ? என்னப்ப யூ எதிர்தாமா? சோ யூனா யூ வர்னு ஹூ டு யூ கால் அட் தி டைம். ஓகே, சோ மேக் எ நோட் வென் யூ ஆர் யூசிங் ஹூ. இது கண்டிப்பா எழுதிக்கங்க நீங்க. எக்ஸ்கியூஸ் மீ, ஹூ யூஸ் பண்ணும்போது டு பதிலா யூ டு வர்னு, ஹூ டஸ் யூஸ் பண்ண கூடாது. ப்ளீஸ் நோட், வென் யூ ஆர் யூசிங் ஹூ யூ ஆர் நாட் சப்போஸ் டு யூஸ் டு ஆர் டஸ். Who calls you at this time? எப்பவுமே உங்களுக்கு verb வந்து it will be in plurals. நீங்க who question பண்ணும்போது make a note, you are not supposed to use do or does. And moreover, the verb is going to be only in V5, verb in plurals. எப்பவுமே. For example, அடிக்கடி உங்க வீட்டுக்கு யார் வரா? நான் கேக்குறேன் உங்க கேள்வி, உங்க வீட்டுக்கு அடிக்கடி யார் வரா? Can I have a English question? Sorry, who comes regularly in your house? To your house. Who comes to your house frequently? அடிக்கடி frequently யாரு அங்க சுத்தி இருக்கிறதா? இங்க பாருங்க, ஹூ கம்ஸ் டு யுவர் ஹவுஸ் ஃப்ரீக்வென்ட்லி. புரியுதுங்களா? எனி டவுட்ஸ்? யூ ஸ்டில் ஹேவ் டவுட்? ஆர் யூ கிளியர்? பிகாஸ் ஐம் கோயிங், இதெல்லாம் உங்களுக்கு ரூல்ஸ் தான். ரூல்ஸ் பண்ணி அவனு இப்படி தான் இருக்கணும். நீங்க வாட்ல, வாட்டோ, வேரோ, வைஓ, வேனோ, இல்ல ஹவோ, அதுல க்வெஸ்சன் பண்றது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்பிங் வேர்ப் வரும். டூ டஸ் யூஸ் பண்ணிட்டு சப்ஜெக்ட் வரும். ஆனால் நீங்கள் ஹூவில் வந்துட்டு யூஸ் பண்ணீங்கன்னா இட் வில் பி லைக் திஸ். தெரிஞ்சிங்களா? நீங்கள் ஹூவில் மட்டும் டூ டஸ் எதுலையுமே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. நான் லெட் பி கம் பேக் வித் விச் க்வெஸ்சன். விச்சில் ஒரு மாதிரி வித்தியாசம். ஓகே, விச் கலர், விச் கலர் டூ இட், விச் கலர் டூ யூ லைக். இதுல என்னன்னா, so how should I use which bike does use pannu? You know, I'm talking about Arun. Which bike does Arun use? These are rules. Ninge which illa whose la, for example, whose movie does ma'am watch a lot, right? Whose movies does bike watch? யாரோட படம் பை மேம் வாட்ச் எ லாட். நான் அதுக்கு மேம் இருக்க போய் நான் இங்கே டாஸ் யூஸ் பண்ணேன். அண்ட் ஆல்வேஸ் மேக் அ நோட், நீங்கள் எப்போ விச் இல்லை ஹூஸ் நீங்க பண்ணீங்கன்னா யூ ஷுட் ஆல்வேஸ் பிரிங் நவுன். வாய்ஸ் பிரேக்கிங், வாய்ஸ் பிரேக் ஆகுது. இதுதான் தம் ரூல்ஸ். புரிஞ்சுங்களா? ஹாவ் யூ அண்டர்ஸ்டுட்? Have you understood?
Any doubts in this? Please let me know. I hope this example will be enough for you. Then you try your examples.